சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். யாருடைய பாடல்கள் இந்த வாரம்? ஒவ்வொரு வாரமும் ஒரு கலைஞரை பார்த்துட்டு வர்றோம். நிறைய ஆண் கலைஞர்கள், பெண் கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வர்றோம். இந்த வாரம் பார்க்க போகிறது ஒரு ஆக்ட்ரஸ். ஒரு ஆக்டர்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும், சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெரிய ரீச் இருக்கும். அதாவது வந்து ஆண் கலைஞர்களுக்கு இது நிறையாவே நடந்திருக்கு நம்ம சினிமாவில், இந்திய சினிமாவில். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ் நடந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட ரீச் வந்து மிகப்பெரியது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவங்க. சுமார் 15 வருடங்கள் இந்திய சினிமாவை தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க, இந்தியாவோட முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பெருமையை பெற்றவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட் தான். இன்றைக்கி அவங்களோட சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் நன் அதர் தென் ஆர் ஓன் ஸ்ரீதேவி. லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியோட பாடல்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தென்கோடியில் சிவகாசியில் பிறந்த ஒருத்தங்க பாம்பேயில் போயிட்டு கொடி நாட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு லாயர் குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களோடு கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வரப்போகிற அந்த பாடல் தான் 16 வயதினிலே படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் ஜானகி பாடியது. அதைத் தொடர்ந்து காயத்ரி படத்திற்காக சுஜாதா பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் காலை பணியில். இந்த ரெண்டு பாட்டையும் தொடர்ந்துட்டு ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில் நடந்த ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸ்டே டியூன். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். Yeah.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இப்பொழுது கனவு கண்ணி ஸ்ரீதேவியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடித்த பாடல் காயத்ரி படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் சுஜாதா பாடியது. சிவகாசியில் பிறந்த ஒருத்தங்க எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாங்க அப்படின்ற அந்த கதையை கேட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயோகிராஃபி தான். சின்ன வயசில் 4 வயசில் எம்ஏ திருமுகம் அவர்களுடைய துணைவன் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறனால துணைவன் அப்படின்ற படத்தில் முருகன் வேஷம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த படம் ஹிட் ஆனதுனால தமிழ் சினிமாவில் முருகன் வேஷம், சின்ன குழந்தையில் முருகன் வேஷம் அப்படின்னாலே கூப்பிடு ஸ்ரீதேவியை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கந்தன் கருணை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, பாபு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக தமிழ் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்லையுமே நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. 1975 ஜூலி அப்படிங்கிற ஹிந்தி படத்துலையும் இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட கரியரை பார்த்தா ஒரு 4 இராவாக பிரிச்சுக்கலாம். ஒரு 1970s சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது, அதுக்கப்புறம் 1975 அப்புறம் ஒரு 13 வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க, முக்கியமான கேரக்டராக வந்து 13-14 வயசுலேயே அறிமுகமாகறாங்க. இந்த 75 to 80 வந்து இவங்க நிறையா படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 80 அப்புறம் வந்து வேறு ஒரு லெவலில் போகிறாங்க. 85 அப்புறம் இன்னும் பெட்டரான சாய்ஸஸ்லாம் பண்ணி ரொம்ப பெரிய ஹீரோயினாக மாறுறாங்க. இப்படி தான் ஸ்ரீதேவியோட கரியர் நடந்துச்சு.
துணைவன், கந்தன், கருணை, பாபு இந்த படங்கள்லாம் முடித்த பிறகு 1975 ஜூலி அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு தமிழில் மூன்று முடிச்சு அப்படிங்கிற படம் 1976 நடித்தாங்க கமல்ஹாசன் ரஜினிகாந்தோட. அதற்கு பிறகு 16 வயதிலே இந்த ரெண்டு படங்களும் இவங்கள வேற லெவலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. தமிழ் சினிமாவோட வா யாரா இவங்க, இவங்க தான். ஏன்னா இந்த பொண்ணை ஏற்கனவே ஒரு குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் எல்லாரும் பார்த்து அறிமுகமானதுனால ஹீரோயினாக இன்னும் பெட்டராகவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 16 வயதிலேயோட பம்பர் ஹிட்டுக்கு அப்புறம் எல்லா சைட்லேருந்தும் இவங்களுக்கு வாய்ப்பு. தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் இவங்க படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1979 ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு போகலை. 1983 மறுபடியும் 4 கழித்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களுடைய பாலிவுட்டில் இவங்க மிகப்பெரிய ஸ்டார் ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இதுக்கு இடையில இவங்க தமிழ் சினிமாலையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த ரெண்டு பேரோடையும் கண்டினியூஸாக படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அப்படிங்கிற பேர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பர் ஹிட் பேர். எவ்வளோ படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். 3ஆம் பிறை, கல்யாண ராவன், சிகப்பு ரோஜாக்கள், குரு, 16 வயதிலே ஆப்வியஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடையும் நிறைய சுவாரஸ்யமான படங்கள். இப்படியே போயிட்டு நம்ம கரியரில் வந்து அந்த 1983 நடித்த அந்த ஹிம்மத் வாலா அப்படிங்கிற ஒரு படம் தான் மிகப்பெரிய பிரேக் கொடுத்துச்சு. இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் கேட்கலாம் ஸ்ரீதேவியோட லைஃப்பில். இப்போது அவங்க நடித்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பகலில் ஒரு இரவு அப்படின்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் இந்த வரிகளில். அதைத் தொடர்ந்து தர்மயுத்தம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி பாடியது. ரெண்டு பாடலும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கொஞ்ச சுவைத்த கிளியே இந்த நிலைதான்
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் அஜய் மனம். கேட்டு முடித்த பாடல் தர்ம யுத்தம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் எம்ஜி வல்லபன் அவர்கள் வரிகளில் ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் சாங், எவர் கிரீன் மெலடி சாங்.
ஸ்ரீதேவியோட கரியரில் 1975 to 1983 பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ரூல் பண்ணாங்க. சொன்னேன் எல்லாருடைய முக்கியமான ஹீரோஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல்ஹாசன் இவங்களோட கண்டினியூஸாக நடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் வேறு. இதே போல் இதே டைமில் தெலுங்குலையும் இவங்க பார்த்திங்கன்னா அங்கே சூப்பர் ஹிட்டாக இருக்கிற ஹீரோஸான சிரஞ்சீவி கிருஷ்ணா இவங்களோடையும் படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ் தெலுங்குல இவங்க தான் நியூமரோ இன்னோ ஹீரோயின் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. பெரிய ஸ்டார் படம்னா ஹீரோயின்னா அது ஸ்ரீதேவி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப செலக்டிவாக பெரிய பேனர்ஸ் இந்த மாதிரி படங்களில் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தப்போ இவங்க லெவல் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 1983 ஜிதேந்திராவோட ஹிம்மத் வாலா அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அது ஒரு அக்மார்க் இந்தியன் ஆக்ஷன் மசாலா படம். அந்த 1983 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம் தான், இந்த ஹிம்மத் வாலா படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க ஹிந்தியிலேயே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்களுடைய முகத்தில் கூட அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்திலேயே பண்ணியிருக்க மூக்கை வந்து வேற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க 16 வயது நிலையே இந்த மாதிரி படங்களில் ஸ்ரீதேவியோட மூக்கை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த 1983-84 அப்புறம் அவங்களுடைய முக அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு வேற மாதிரி ஆகிடும். அது அந்த காலத்தில் வந்து எல்லா பத்திரிகையிலையும் ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஸ்ரீதேவி மூக்கு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ 1983 ஹிம்மத்வாலா படத்துக்கு அப்புறம் அவங்களோட கரியர் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. தொடர்ச்சியான ஹிட்ஸ் ஹிம்மத் வாலா, அதே டைமில் தான் வந்து சத்மா அப்படின்னு நம்ம மூன்றாம் பெரிய ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சால் பாஸ் அப்படிங்கிற படம், ஜான் பாஸ் அப்படிங்கிற படம், சாந்தினி அப்படிங்கிற படம் 1983 ஆரம்பித்து அப்படியே ஒரு 89 வரைக்கும் இவங்க எல்லா படங்கள்லையும், அதாவது ஜிதேந்திரா அண்ட் ஸ்ரீதேவி எப்படி தமிழில் கமல் ஸ்ரீதேவி இருந்தாங்களோ அதே மாதிரி ஹிந்தியில் ஜிதேந்திரா அண்ட் ஸ்ரீதேவி இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் ஹிட் பேரா வந்துகிட்டே இருந்தாங்க. அரவுண்ட் 1986 டைமில் இவங்களோட லைஃப்பில் லவ் வந்துச்சு. யாரோட அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரெண்டு பாடலை கேட்டுட்டு வாங்க. நான் வந்து சொல்கிறேன் ஸ்ரீதேவியோட லைஃப்பில் யாருக்கு லவ் வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போது கல்யாணராமன் இந்த படத்திற்காக எஸ்பி ஷைலஜா பாடியது இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் சொல்கிறேன்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் இல் கோலிவுட் முதல் பாலிவுட் வரை கொடிநாட்டியம் ஸ்ரீதேவியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. எப்படி சந்தங்கள் நீயனி சங்கீதம் நானாவேன் சந்தங்கள் நீயனால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சென்னை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சீரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும் ஓகே அப்படியா. தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல்ல மயக்கம் தந்தது யார் தமிழோ தமிழோ கவியோ. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் மொழும் என்ன அம்மாடியோ தனன தனன தான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தே. கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தே. திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது. இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா.
நடிகை ஸ்ரீதேவியோட லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவிக்கும் ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகருக்கும் லவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான 1980s இருந்த ஒரு பாலிவுட் ஆக்டர், சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், டிஸ்கோ டான்ஸர் அப்படிங்கிற அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட். அவருக்கும் ஸ்ரீதேவிக்கும் இடையில் லவ் வந்துச்சு. எல்லாரும் ஜிதேந்திரா அண்ட் ஸ்ரீதேவி தான் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக சூப்பர் ஹிட் பேரா நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஸ்ரீதேவி அண்ட் மிதுன் சக்கரவர்த்தி இவங்களுக்குள்ள அந்த 1985-86 ஒரு மிகப்பெரிய லவ் ஓடிச்சு. பாலிவுட்டோட பத்திரிகைகள் எல்லாமே இதை பற்றி தான் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம மிதுன் சக்கரவர்த்தி ஏற்கனவே கல்யாணமானவர், அதனால் முதல் ஒய்ஃபை விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஸ்ரீதேவி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் விட்டுட்டு வராத காரணத்தினால 1988 மிதுன் சக்கரவர்த்திக்கும் நம்ம ஸ்ரீதேவிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில் போனி கபூர் இவரோட 1987 பிறகு பார்த்திங்கன்னா அனில் கபூர் ஸ்ரீதேவியோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படங்களோட ப்ரொடியூசர் அனில் கபூரோட அண்ணன் மிஸ்டர் போனி கபூர். ஸோ அப்போ தான் போனி கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஒரு இடையில சின்ன நட்பு உருவாகுது. ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருந்த ஸ்ரீதேவிக்கு போனி கபூரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ளேயும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுவாரஸ்யமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடையில பார்த்திங்கன்னா 1987-88 அனில் கபூரோட அவர் நடித்த இன்னும் சுவாரஸ்யமான படங்கள் எல்லாமே சொல்லி ஆகணும். மிஸ்டர் இந்தியா அப்படிங்கிற படம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக இருந்துச்சு 1987. அதில் ஸ்ரீதேவி அந்த எல்லோ கலர் சாரியில் அந்த ஆடுற ரெயின் டான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளும் இந்த செஞ்சுரியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ்னு அந்த மிஸ்டர் இந்தியா படத்தில் மழையில் ஆடுற அந்த பாட்டை இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ நான் சொல்கிறது புரியும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறோம். இப்போது ஸ்ரீதேவி நடித்த மீண்டும் கோகிலா இந்த படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சாபாஷ் பேலே.
பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன். வெள்ளி பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன். பள்ளித்தலம் வரையில் செல்லும்மா பாடம் பயின்று வந்தேன். காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன். மோதும் விரகத்திலே செல்லம்மா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இப்பொழுது கனவு கண்ணி ஸ்ரீதேவியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். வெல்கம் பேக். கேட்டு முடித்த பாடல் மூன்று முடிச்சு படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் வசந்த கால நதிகளிலே இந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி என் ரஜினிகாந்த் மூன்று பேரும் இந்த படகுல போயிட்டே இருந்து இந்த பாட்டு இருக்கும். உடனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஸோ ஸ்ரீதேவிக்காக உருவாக்கின ஒரு அற்புதமான பாடல். சொல்லியிருந்தேன், போனி கபூருக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 1988 மேலே 1989 டைமில் எல்லா பத்திரிகைகளும் போனி கபூரும் இவங்களும் லவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் காசிப் எழுத ஆரம்பித்தாங்க.
ஸ்ரீதேவி இதை வந்து வன்மையாக மறுத்தாங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ப்ரொடியூசர் ஒரு ஹீரோயின் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத என்ன விஷயம்னா, அவங்க சொன்ன அதே டைமில் அவங்க ரெண்டு பேருமே ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இடையில் இந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறப்ப தான் அவங்க எஸ் வி காட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ 1990 அவங்க வந்து அஃபீஷியலாகவும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் தே ஆர் கோயிங் ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங். ஸோ ஸ்ரீதேவியோட இல்லஸ்ட்ரியஸ் கரியரில் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே ஃபேம், சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய மணி, சின்ன வயசுலேயே இந்தியா ஃபுல்லாக ரீச், ஒரு 20 பாலிவுட், கோலிவுட், டாலிவுட் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் ஹீரோயின், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பெருமை. அது மட்டும் இல்லாமல் 1988 அந்த டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை சுற்றி டுவேட் பாடுற ஹீரோயினாக இருந்த இவங்க அதுக்கு பிறகு ஹீரோயின் ஓரியன்ட் ரோல்ஸாக சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டம் ஹீரோயின் இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாகின் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு பாம்பு பேஸ் பண்ண படம். இன்றைக்கி ஓடுற பல சீரியல்களுக்கு இந்த நாகின் அப்படிங்கிற படம் தான் வந்து முன்னோடி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். 1986-87 டைமில் வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் பாம்பு படம்னா இந்தியா ஃபுல்லாக இந்த நாகின் அப்படிங்கிற படம் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1991 லம்ஹே அப்படின்னு யஷ் சோப்ரா எடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியிலையும் இவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. 1993 குதா ஹவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிதாப் பச்சனும் நடித்த அந்த ஹிந்தி படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். அதை தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹீரோயின் ஓரியன்ட் ரோல்ஸாக தனக்கு அந்த கதையில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் எல்லாம் தன்னோட கரியரில் பண்ணாங்க. பாலிவுட்டில் இன்றைக்கு வரைக்கும் இவங்க மாதிரி ஒரு காமெடி டைமிங் உள்ள ஹீரோயின் யாரும் இல்லை, ஸ்ரீதேவிக்கு அப்புறம் யாருமே காமெடி டைமிங் உள்ள ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு பொண்ணு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லாரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இவங்க கிட்டே இருந்த மிகப்பெரிய நடிப்பு திறமை, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியை லாவகமாக பேசும் திறமை. இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு கைவந்த கலையாக இருந்துச்சு. அதுதான் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்துக்கு கொண்டு போச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான ஹீரோயினாக, லீட் ஹீரோயினாக இவங்க கடைசியாக பண்ணது 1997 ஜுடாய் அப்படிங்கிற படத்தில் அனில் கபூர். இது தமிழில் கூட இரட்டை ரோஜா அப்படின்னு வந்துச்சு. இந்த இரட்டை ரோஜா படத்தோட ரீமேக் தான் இந்த ஜுடாய். இந்த படம் தான் 1997 அவங்க ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கிறப்பே கடைசியாக பண்ண படம். அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவி நடித்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற படத்திற்காக எங்கும் நிறைந்த அப்படின்ற பியூட்டிஃபுல்லான சாங், இசைஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பாலநாகமா அப்படிங்கிற படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது, இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியின் சூப்பர் ஹிட் பாடல்கள். கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை, கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத. Yeah.
தூண்கள் செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள் நடந்தார் இடையொரு நடனம் நடந்தார் இடையொரு நடனம் மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு நூறு நாளாகும் முடி அலங்காரம் மடியை அளந்து வரும் கொடியென ஆடும் கூந்தலிலே மேகம் வந்து கொடி புகுந்தாளோ கவி எழுத நந்தனந்தனந்தனம் நந்தனந்தனந்தனந்தனம் தந்தந்தன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 
தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்து ரத்தினம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்து ரத்தினம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இந்த மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கலசம் குலுங்கும் கிளமையில் கவிஞன் மயங்கும் கலைமயில் வீடமேனி தனி பெண் குடங்களென அசைந்து வரும் அணைக்க வரும் புது நிலவு கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா. இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி நடித்த படங்கள்லேருந்து சூப்பர் ஹிட் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நான் தொகுத்து சொன்னேன். இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள் நிறையா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியர் யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருந்திருக்காது. அதுவும் ஒரு விமனுக்கு நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிறந்த ஸ்ரீதேவி இன்றைக்கி ஹாலிவுட் லெவலில் இன்றைக்கி தெரிஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எல்லா லாங்குவேஜுக்கும் வாங்கின ஒரு ஹீரோயின் ஸ்ரீதேவி மட்டுமா தான் இருக்க முடியும். தமிழுக்காகவும் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, தெலுங்குலையும் வாங்கியிருக்கிறாங்க, கன்னடாலையும் வாங்கியிருக்கிறாங்க, ஹிந்திலையும் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே ஒரு ஹீரோயின் ஸ்ரீதேவி தான். இவங்களுடைய கம்பேக் ஃபிலிம் 2012 இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படிங்கிற படத்து மூலம் நடந்துச்சு. தமிழ்லையும் புலி படத்தில் நடித்தாங்க. அந்தளவுக்கு அது பேர் சொல்லக்கூடிய விஷயமா இல்லைனாலும் இங்கிலீஷ் விங்கிலீஷை தொடர்ந்து இன்னும் சூப்பர் ஹிட் ஆன பாலிவுட் படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்களுடைய டாட்டரான ஜான்வியும் இப்போ பாலிவுட்டில் வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க. அம்மா மாதிரி இவங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது, அது வேறு விஷயம். ரைட், இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க. கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எந்த ஹிந்தி படத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீதேவியோட கேரியர் வேறு லெவலுக்கு போச்சு அப்படின்னு சொன்னேன், அது எந்த ஹிந்தி படம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு க்ளூ சொல்கிறேன், அது ஜிதேந்திராவோட நடித்த ஒரு படம் அப்படின்றத விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதையும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் என்னென்னு கேட்குறீங்களா, டைப் பண்ணி தான் பாருங்கண்ணே, உங்களுக்கு சில ஆச்சரியமான விஷயங்களும் நடந்தாலும் நடக்கலாம். இன்றைக்கி இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஸ்ரீதேவி ஸ்பெஷல் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சி பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள், நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வார வாரம் வந்து நான் சொல்ல முடியும். ஸோ ஸ்டே டியூன், டேக் கேர், காட் பிளஸ். திஸ் இஸ் ஆர்ஜே பனா சைனிங் ஆஃப்.